டென்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் லெசன் 1 இயக்க விதிகள்ங்கிற லெசன் தான் பார்க்க போகிறோம். இந்த லெசனில் எதை பற்றிலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா விசை, நிலைமம் இது மாதிரி தொடர்ச்சியாக வரும். இயந்திரவியலில் ரெண்டு பிரிவு இருக்குது. இயந்திரவியல்னா ஒரு பொருளின் மீது ஏற்படும் விளைவுகளை பற்றி, அதன் மீது ஏற்படும் விளைவுகளை பற்றி படிக்கும் அறிவியல் தான். அதை ரெண்டாக பிரிக்கிறாங்க, நிலையியல், இயங்கியல். இயங்கியலை ரெண்டாக பிரிக்கிறாங்க, இயக்கவியல், இயக்க விசையியல். இப்போ நம்ம அடுத்ததாக என்னதை பற்றி பார்க்க போகிறோன்னா விசை மற்றும் இயக்கம். இதை பற்றி யார் சொல்லியிருக்கிறாங்கன்னா அரிஸ்டாட்டில் அப்படிங்கிற அறிஞரும், அடுத்ததாக கலிலியோ அப்படிங்கிற அறிஞரும் சொல்லியிருக்கிறாங்க. அரிஸ்டாட்டில்ங்கிற அறிஞர் எதை பற்றிலாம் சொல்லியிருக்காருன்னா விசை மற்றும் இயக்கத்தை மட்டும்தான் சொல்லியிருக்கிறாரு. அவர் அதை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார் பார்க்கலாம். இயங்குகின்ற பொருள் மீது, இதுக்கு முன்னாடி அரிஸ்டாட்டில்ங்கிறவர் கிரேக்க நாட்டில் வாழ்ந்த ஒரு சிறந்த அறிவியல் மற்றும் தத்துவ அறிஞர். கிரேக்க நாட்டில் உள்ள அறிவியல் அறிஞர், தத்துவ அறிஞர் தான் அரிஸ்டாட்டில். அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா இயங்குகின்ற பொருளியாகவும் தாமாகவே இயற்கையான தத்தமது ஓய்வு நிலைக்கு வந்து சேரும். அவற்றினை ஓய்வு நிலைக்கு கொண்டு வர புற விசை ஏதும் தேவையில்லை என்று கூறலாம். இயங்குகிற எல்லா பொருளுமே தானாகவே ஓய்வு நிலைக்கு வந்துடும், அதுக்கு எந்த விசையும் தேவையில்லைன்னு சொன்னவர் யாருன்னா அரிஸ்டாட்டில். அதுக்கு எந்த விசையும் தேவையில்லைன்னு சொன்னதுனால அதை விசை சார்பற்ற இயக்கம்னு சொல்கிறாரு, இயற்கையான இயக்கம்னு இன்னொரு பேர் சொல்கிறாரு. அதே போல் அடுத்தது பாருங்கள், ஓய்வு நிலையில் அடுத்தது இயங்கும் பொருட்களை ஓய்வு நிலைக்கு கொண்டு வர புற விசை தேவைப்படும். இயங்குகிற பொருளுக்கு அதை ஓய்வு நிலைக்கு உடனே கொண்டு வரணும்னா அதுக்கு ஒரு விசை தேவைப்படும். அது அப்படிப்பட்ட இயக்கத்தினை இயற்கைக்கு மாறான இயக்கம்னு சொல்கிறாரு. அப்படி இல்லைன்னா இன்னொரு பேர் என்னென்னா விசை சார்பு இயக்கம். நம்ம இயங்கிட்டுருக்கிற ஒரு பொருளை ஸ்டாப் பண்ணணுன்னா நமக்கு அதுக்கு விசை கொடுக்கணும், அப்போ அதுக்கு விசை தேவைப்படுது. அதனால் விசை சார்பு இயக்கம், அது இயற்கைக்கு மாறான இயக்கம்னு சொல்கிறாரு. அடுத்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, இரு வேறு நிறை கொண்ட பொருட்களை சம உயரத்தில் இருந்து விழும்போது அதிக நிறை கொண்ட பொருள் வெகு வேகமாக விழும். இரு வேறு நிறை கொண்ட பொருட்களில் பொருட்கள் சம உயரத்தில் ரெண்டு மாஸ் ரெண்டும் சேம் வெவ்வேறு நிறைக்கு மாஸ் கொண்ட பொருட்களை ஒரு குறிப்பிட்ட உயரத்துலேருந்து கீழே போடும்போது அப்போ அதிக மாஸ் உள்ள பொருள் சீக்கிரமாக கீழே விழுந்துடும் அப்படின்னு சொல்கிறார். இதை சொன்னவர் அரிஸ்டாட்டில். கலிலியோ, கலிலியோ இப்போ எதை பற்றிலாம் சொல்கிறார் அப்படின்னா அவர் அரிஸ்டாட்டில் வந்து விசையும் இயக்கத்தை பற்றி சொன்னார். இவர் கலிலியோ வந்து விசை, நிலைமம், இயக்கம் மூணையும் பற்றியுமே சொல்கிறார். இவர் ஒரு நாலு பாயிண்ட் சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். இயற்கையில் உள்ள புவிசார் பொருட்கள் யாவும் தத்தமது ஓய்வு இயல்பான ஓய்வு நிலையிலோ அல்லது சீரான இயக்க நிலையிலோ தொடர்ந்து இருக்கும். இயற்கையில் புவிசார் பொருட்கள் எல்லாமே தத்தமது ஓய்வு நிலையிலேருந்தால் ஓய்வுலே தான் இருக்கும், இயக்கத்தில் இருந்தால் இயக்கத்திலே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த பாயிண்ட் பாருங்கள், புறவிசை ஏதும் செயல்படாதவரை பொருட்கள் யாவும் தத்தமது முந்தைய நிலையிலே இருக்கும். ஒரு விசை வந்து செயல்படாத வரைக்கும் அந்த பொருட்கள் அதே விசையில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு கலிலியோ. மூணாவது பாயிண்ட் என்ன சொல்கிறாருன்னா, பொருளின் மீது விசையின் தாக்கம் இருக்கும்போது தம் நிலை மாற்றத்தினை தவிர்க்க முயலும் தன்மை தான் நிலைமம்னு சொல்கிறாரு. இதுதான் நிலைமத்தை பற்றி சொல்கிறாரு. பொருளின் மீது ஒரு விசையோட தாக்கம் இருக்கும்போது தன்னோட நிலையை மாற்ற முயற்சி செய்யும், நிலை மாற்றத்தினை தவிர்க்க முயற்சி செய்யும், அந்த தன்மையை தான் நிலைமோன்னு சொல்கிறாரு. அடுத்ததாக இவரும் அரிஸ்டாட்டில் மாதிரி ஒரு பாயிண்ட் சொல்கிறாரு பாருங்கள். வெற்றிடத்தில் அவர் வந்து எந்த இடத்துலன்னு சொல்லலை, சாதாரணமாக சொல்லிட்டார். ஆனால் கலிலியோ என்ன சொல்கிறாருன்னா வெற்றிடத்தில் வெவ்வேறு நிறை கொண்ட பொருட்கள் யாவும் ஒரே உயரத்திலிருந்து விழும்போது அவை ஒரே நேரத்தில் தான் தரையடையும். அவர் என்ன சொன்னார்னா அதிக நிறை கொண்ட பொருள் சீக்கிரமாக தரைக்கு வந்துடும் அப்படின்னு சொன்னார். ஆனால் இவர் என்ன சொன்னார்னா அதிக நிறையா இருந்தாலும் சரி குறைவான நிறையா இருந்தாலும் சரி அது வந்து வெற்றிடத்தில் எந்த நிறையில் இருந்த பொருளாக இருந்தாலும் ஒரே டைமில் தான் கீழே வரும்னு சொல்கிறாரு கலிலியோ. அடுத்தது நிலைமம். நிலைமத்துக்கு நிலைமத்தோட இன்ட்ரடக்ஷன் நம்ம பார்ப்போம். இது எக்ஸாம்பிளில் பார்த்தோம்னா நமக்கு ஈஸியாக புரியும். ஒவ்வொரு பொருளும் தன் மீது சமன் செய்யப்படாத புறவிசை ஏதும் செயல்படாத வரையில் த
தமது ஓய்வு நிலையையோ அல்லது சென்று கொண்டிருக்கும் நேர்கோட்டு இயக்க நிலையையோ மாற்றுவதை எதிர்க்கும் தன்மை நிலைமம். ஒவ்வொரு பொருளும் தன் மீது சமன் செய்யப்படாத புறவிசை ஏதும் செயல்படாத வரையில் தமது ஓய்வு நிலையையோ அல்லது சென்று கொண்டிருக்கும் நேர்கோட்டு இயக்க நிலையையோ மாற்றுவதை எதிர்க்கும் தன்மை தான் நிலைமம். இது உங்களுக்கு புரியலைனாலும் இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்ப்போம், பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? நிலைமத்தோட மூன்று வகைகள், ஒன்று ஓய்வில் நிலைமம், இயக்கத்தில் நிலைமம், திசையில் நிலைமம். இந்த எக்ஸாம்பிள் சொல்லிவிட்டு நான் திரும்ப அதை சொல்கிறேன், தெளிவாக புரியும். நிலைமத்திற்கான எடுத்துக்காட்டுகள். நீளம் தாண்டுதல் போட்டியில் உள்ள போட்டியாளர் நீண்ட தூரம் தாண்டுவதற்காக சிறிது தூரம் ஓடுவதற்கு காரணம் இயக்கத்திற்கான நிலைமம். அதாவது இது லாங் ஜம்ப் போட்டியெலாம் நம்ம பார்த்துருப்போம். லாங் ஜம்ப் போட்டியில் ஓடுற போட்டியாளர் ஒவ்வொருத்தரும் என்ன செய்வாங்கன்னா, லாங் ஜம்ப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தூரம் ஓடிட்டு தான் திரும்ப என்ன செய்வாங்க, ஜம்ப் பண்ணுவாங்க. அதுதான் சொல்லியிருக்காங்க, அது வந்து இயக்கத்திற்கான நிலைமம். இப்போ உங்களுக்கு முதல் வகை புரிஞ்சிடுச்சா? இப்போ ரெண்டாவது வகை என்னென்னா, திசைக்கான நிலைமம். இப்போ ஓடும் மகிழ்ந்து வளைவு பாதையில் செல்லும்போது பயணியர் ஒரு பக்கமாக சாய காரணம் திசைக்கான நிலைமமாகும். இப்போ பஸ்ஸு டேன் ஆகும்போது நம்ம ஒரு வலது பக்கம் டேன் ஆகணும்னா நம்ம இடது பக்கம் என்ன செய்வோம், சாஞ்சிடுவோம். அதுதான் திசைக்கான நிலைமம். இப்போ மூன்றாவது வகை என்னென்னா, நிலைம ஓய்விற்கான நிலைமம். இப்போ பாருங்கள், கிளைகளை உலுக்கிய பின் மரத்திலிருந்து கீழே விழும் இலைகள், பழுத்த பின் விழும் பழங்கள், இவையாவும் ஓய்விற்கான நிலைமம். பாருங்கள், நல்லா தெரியும், மரத்திலேருந்து இலை கிளைகள் காற்றுலாண்டும்போது அது விடுபட்டு தானே கீழே அப்படி விழுந்துடும். பழமும் அதே மாதிரி தான், அது ரெஸ்டில் இருக்கிறதுனால கீழே நேராக கீழே புயல் பீசின் காரணமாக விழுந்துடும். இது வந்து ஓய்விற்கான நிலைமை. இப்பொழுது நம்ம மேலே உள்ள வகையை பார்ப்போம். நிலைமத்தின் வகைகள் மூன்று: ஓய்வில் நிலைமம், இயக்கத்தில் நிலைமம், திசையில் நிலைமம். ஓய்வில் நிலைமம், நிலையாக உள்ள பொருள், நிலையாக உள்ள ஒவ்வொரு பொருளும் தமது ஓய்வு நிலை மாற்றத்தை எதிர்க்கும் பண்பு ஓய்வில் நிலைமம். நிலையாக உள்ள ஒவ்வொரு பொருளும் தம்முடைய ஓய்வு நிலை மாற்றத்தை எதிர்க்கக்கூடிய பண்பு தான், அதுக்கு பேர் தான் ஓய்வில் நிலைமம். இயக்க நிலையில் உள்ள பொருள் தமது இயக்க நிலை மாற்றத்தை எதிர்க்கும் பண்பு இயக்கத்தில் நிலைமம். இப்போ அந்த மாற்றம், அந்த சேஞ்சை வந்து விரும்பாமல் எதிர்க்கக்கூடிய பண்பு தான் நிலைமம் அப்படின்ட்டு பார்க்கலாம். திசையில் நிலைமம் பாருங்கள், இயக்க நிலையில் உள்ள பொருள் இயங்கும் திசையிலிருந்து மாறாது, திசை மாற்றத்தினை எதிர்க்கும் பண்பு. இப்போ மூன்று நிலைமமும் இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சுருக்கோம். ஓய்வில் நிலைமம், இயக்கத்தில் நிலைமம், திசையில் நிலைமம். இப்போது இதில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, இந்த நிலைமத்துக்கான எக்ஸாம்பிள் தான். அதை பார்த்தா இப்போ உங்களுக்கு நல்ல தெளிவாக புரியும். இப்போ வந்து ஒரு கண்ணாடி டம்ளரில் எடுத்து அதுக்கு மேலே ஒரு மெல்லிய அட்டையை வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு நாணயத்தை வைக்கிறாங்க. இப்போ அந்த நாணயம் வந்து அட்டைக்கு மேலே ஓய்வு நிலையில் இருக்குது. இப்போ அந்த அட்டையை சுண்டி விடும்போது இந்த நாணயம் நேராக டம்ளருக்குள்ள விழுந்துடும். இது எதுக்கான காரணம் அப்படின்னா, இதுவும் இப்போ இதுக்கு காரணம் வந்து ஓய்வில் நிலைமோ ஒன்று, இன்னொன்று புவியர் பீசை காரணம். இதனால தான் அந்த நாணயம் என்ன செய்யுதுன்னா நேராக வந்து தமிழரில் விழுந்துருது. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, நேர்கோட்டு உந்தம், லீனியர் மொமெண்டம். நேர்கோட்டு உந்தம், நேர்கோட்டு உந்தத்தை பார்த்த பிறகு இதை பார்க்குறக்கு முன்னாடி இந்த ஃபார்முலாவை படிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரியும். நேர்கோட்டு உந்தத்துக்கு ஃபார்முலா என்னென்னா, பி சீக்வல் டு எம்வி. பிங்கிறது உந்தம், எம்ங்கிறது நிறை, விங்கிறது திசைவேகம், மாஸ் வெலாசிட்டி. இப்போ பாருங்கள், இப்போ உந்தத்தின் மதிப்பு நிறையும் திசைவேகத்தையும் பெருக்கற் பலனுக்கு வரும். இப்போ நம்ம நேர்கோட்டு உந்தத்துக்கு பார்க்கலாமா? நேர்கோட்டு உந்தம் லீனியர் மொமெண்டம் அப்படிங்கிறது திசைவேகமோ நிறையோ அதிகமானால் விசையின் தாக்கம் அதிகமாகும். இப்போது நம்ம பிசிக்குவல் டு எம்வின்னு பார்த்தோம்ல, நிறையோ திசை வேகமோ. இப்போ பாருங்கள், எம்ஓ வியோ ரெண்டுமே அதிகமாச்சுன்னா விசையின் தாக்கம் அதிகமாகும். விசையின் விளைவானது திசை வேகத்தையும் நிறையினையும் சார்ந்து அமைகிறது. ஒரு பொருள் மீது செயல்படும் விசையின் தாக்கத்தை நேர்கோட்டு உந்தத்தின் மூலம் அளவிடலாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம்,
உந்தத்துக்கு நம்ம உந்தத்தின் ஃபார்முலாவை ஞாபகம் வைக்கிறதுக்கு ஈஸியானது PCMV. பீனா ஷார்ட்கட்டு பெயின் அப்படின்னா மூவ் தடவும் அப்படின்னு அமைச்சிக்கோங்க. இப்போது இதுக்கான எஸ்ஐ அலகு அப்படின்னா நிறை, நிறைக்கு எஸ்ஐ அலகு என்ன கிலோகிராம், வெலாசிட்டி திசைவேகத்தின் எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னா மீட்டர் பர் செகண்ட், மீட்டர் பை வினாடி. இப்போது சேர்த்து சொல்லும்போது இதன் எஸ்ஐ அலகு கிலோகிராம் மீட்டர் பை வினாடி. சிஜிஎஸ் அலகில் கிலோகிராமுக்கு பதிலாக கிராம், மீட்டருக்கு பதிலாக சென்டிமீட்டர், வினாடி அதே தான். கிராம் சென்டிமீட்டர் வினாடி பை வினாடி அல்லது பவர் மைனஸ் ஒன்றுன்னு போடுறோம். இது ஒரு வெக்டார் அலகு, ஏன்னா இதுக்கு எண்மதிப்போ திசையும் உண்டு. இப்போ நம்ம நியூட்டனோட முதல் விதி பார்க்க போகிறோம். நியூட்டனோட முதல் விதி, இப்போ நியூட்டனோட முதல் விதியும் மேக்ஸிமம் நிலைமமும் ஃபார்முலா கொஞ்சம் சேமாக வரும். இப்போ பாருங்கள் உங்களுக்கு புரியும். ஒவ்வொரு பொருளும் புறவிசை ஏதும் செயல்படாத வரையில் தமது ஓய்வு நிலையிலோ அல்லது சீராக இயங்கிக் கொண்டிருக்கும் நேர்கோட்டு நிலையிலோ தொடர்ந்து இருக்கும். இவ்விதி விசையினை வரையறுக்கிறது. அது மட்டுமின்றி பொருட்களின் நிலைமத்தையும் விளக்குகிறது. நியூட்டனோட முதல் விதி விசையினையும் சொல்லுது, நிலைமத்தை பற்றியும் சொல்லுது. ஒவ்வொரு பொருளும் புறவிசை செயல்படாத வரையில் ஓய்வு நிலையில இருந்தால் ஓய்வு நிலையில தான் இருக்கும், சீராக இயங்கிக்கிட்டு இருந்தால் நேர்கோட்டு நிலையில் அதே நிலையில் தான் இயங்கிக்கிட்டே இருக்கும். இதுதான் முதல் விதி. இந்த முதல் விதியில் விசையும் நிலைமத்தையும் தான் விளக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா. ஆனால் ஃபஸ்ட்டு ஏற்கனவே நிலைமை பார்த்ததுனால இப்போ விசை, விசை பற்றி பார்க்க போகிறோம். விசை என்பது இழுத்தல் அல்லது தள்ளுதல் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இழுத்தல் அல்லது தள்ளுதல் அப்படிங்கிறதா சரியான பொருள் விசைக்கு. ஓய்வில் இருந்தால் இயக்கத்துக்கு மாற்றலாம், இயக்கத்தில் இருந்தால் ஓய்வு கொண்டுடலாம். இல்லை அது என்ன செய்யணும், அடுத்தது இயங்கி கொண்டிருக்கிறதோட திசையை மாற்றலாம். இதுக்கு எல்லாத்துக்குமே விசை தான் பயன்படுது. விசையோட வகைகள் ஒத்த இணை விசை, மாறுபட்ட இணை விசைகள். இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட விசை வந்து ஒரே திசையில் செயல்பட்டுச்சுன்னா அது வந்து ஒத்த இணை விசை. மாறுபட்ட இணை விசைகள்னா இரண்டு அல்லது இரண்டிற்கு மேற்பட்ட சமமான அல்லது சமமற்ற விசைகள் எதிரெதிர் திசையில் பொருள் மீது இணையாக செயல்பட்டால் அவை மாறுபட்ட இணை விசைகள். ஒத்த இணை விசை, மாறுபட்ட இணை விசை ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க. ஒத்த இணை விசைனா ரெண்டோ ரெண்டுக்கு மேலேயோ உள்ள விசை வந்து ஒரே திசையில் செயல்பட்டுச்சுன்னா அது ஒத்த இணை விசை. அதுக்கு மாறுபட்ட இணை விசை அப்படின்னா என்ன, இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட விசை எதிரெதிர் திசையில் செயல்பட்டுச்சுன்னா அது வந்து மாறுபட்ட இணை விசை. அடுத்தது பார்க்கலாம் தொகுப்பயன் விசைனா என்ன, ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். இப்போ தொகுப்பயன் விசை அப்படின்னா தொகுப்பயன் விசைக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. கிணற்றிலேருந்து நீர் எடுக்க செயல்படும் விசை, நெம்புகோலின் மீது செயல்படும் விசை இல்லை தான் எடுத்துக்காட்டு. தொகுப்பயன் விசை அப்படிங்கிறது இந்த படத்தை பார்த்தோன்னா நமக்கு நல்லா புரியும். இப்போ பாருங்கள், இப்போ வந்து நம்ம ஒத்த இணை விசைகள் பார்த்தோம்ல, ஒரே திசையில் தள்ளுறாங்க, ஒரே திசையிலேருந்து ரெண்டு பேர் தள்ளுறாங்க ஒரு பொருளை. அப்போ அதோட தொகுப்பயன் விசை எப்படி இருக்கும், ப்ளஸ் அதான் இருக்கும். F1 ஃபோர்ஸ், F2 ஃபோர்ஸ் ரெண்டையும் ஆட் பண்ணால் எஃப் தொகுப்பயன் விசை இஸ் ஈக்குவல் டு F1 ப்ளஸ் F2. இதே ஆப்போசிட் சைட்லேருந்து நம்ம ஏற்கனவே பார்த்தது தான், ஒத்த இணை விசை மாறுபட்ட இணை விசை. இங்கேருந்து தள்ளுறாங்க, ஆப்போசிட் சைட்லேருந்து தள்ளுறாங்க. இப்போ எந்த ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கோ அதிலிருந்து, இப்போ F1 அதிகமாக இருந்துச்சுன்னா F1 மைனஸ் F2 போடணும், F2 அதிகமாக இருந்துச்சுன்னா F2 மைனஸ் F1 போடணும். இதுதான் அது சமமற்ற இணை விசைகள், மாறுபட்ட இணை விசை. அடுத்தது பாருங்கள், இப்போது ரெண்டுமே F1 F2 அப்போசிட் சைட்லேருந்து தள்ளினா கூட ரெண்டும் ஒரே ஃபோர்ஸை கொடுத்துக்கிறாங்க அப்படின்னா அங்கே தொகுப்பயன் விசை என்னவாக இருக்கும்னா சுழி, ஜீரோவாக இருக்கும். இதுதான் இப்போ இங்கே கொடுத்துருக்குறாங்க. இப்போ தொகுப்பயன் விசைன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம். தொகுப்பயன் விசைக்கும் இது வந்து ஒரு வெக்டார் அலகு தான், அதில் எண்மதிப்பு திசையெல்லாம் உண்டு. தொகுப்பயன் விசையின் மதிப்பு சுழி அணியில் பொருள் சமநிலையில் உள்ளது எனலாம். F1 ஃபோர்ஸும் F2 ஃபோர்ஸும் ஒரே அளவு இருந்துச்சுன்னா தொகுப்பயன் விசை என்னவாக தான் இருக்கும், பொருள் மாற போகிறதே இல்லை, அது சுழி. இவ்விசைகள் சமன் செய்யப்பட்ட விசைகள் எனப்படும். தொகுப்பயன் விசை மதிப்பு சுழி இல்லை எனில் அவை பொருளின் இயக்கத்திற்கு காரணமாக அமைகின்றன. இது சமன் செய்யப்படாத விசைகள். தொகுப்பயன் விசையோட மதிப்பு ஜீரோவாக இருந்துச்சுன்னா அது சமன் செய்யப்பட்ட விசை,
அது அது ஜீரோவாக இல்லை அப்படின்னா இயக்கம் இருக்கும், அது சமன் செய்யப்படாத விசை, அவ்வளோதான். கிணற்றிலிருந்து நீர் எடுக்க செயல்படும் விசை, அதுக்கு பிறகு நெம்புகோலின் மீது செயல்படும் விசை, இதெல்லாம் அதுக்கு எடுத்துக்காட்டு. அடுத்ததாக பார்க்கலாம் எதிர் சமனா என்ன. தொகுபெயின் விசைக்கு காரணமான ஆனால் எதிர் திசையில் செயல்படும் விசையானது பொருளை சமநிலைக்கு கொண்டு வர உதவுகிறது. தொகுப்பையின் விசைக்கு தொகுப்பையின் விசைக்கு சமமான ஆனால் எதிர் திசையில் செயல்படும் விசையானது சமநிலைக்கு கொண்டு வர உதவுகிறது. இவ்விசையதை எதிர் சமனின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பாருங்கள், இந்த நியூட்டன் முதல் விதியிலேருந்து நம்ம ஃபஸ்ட்டு விசையை பற்றி பார்த்தோம், அதோடய வகைகள் பார்த்தோம், தொகுப்பையின் விசைனா என்னென்னு பார்த்தோம். அடுத்தது சுழல் விளைவு. சுழல் விளைவு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு நம்ம பார்த்தோன்னா இது நிச்சயமாக உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஒரு நம்ம எல்லாருமே சாதாரணமாக யூஸ் பண்ணுறது தான், வீட்டில் கதவு எடுத்துக்கிட்டிங்கன்னா கதவோட ஹார்னரில் தான் மாட்டியிருப்பாங்க, இன்னொரு ஹார்னரில் தான் நமக்கு லாக் கொடுத்துருப்பாங்க. இதுதான் அதை மைண்டில் வச்சுட்டு இனிமே பாருங்கள், உங்களுக்கு புரியும். இப்போ ஒரு இடத்துல ஸ்க்ரூ போட்டு ஒரு ஸ்பேனர் எடுத்துருக்குறாங்க, அப்போ அந்த கைப்பு வச்சு அந்த ஹார்னரில் ஒரு சைடு நமக்கு இருக்கும்போது அது என்ன ஆகுது, சுழலும். இந்த இது ஸ்க்ரூ என்ன செய்யும், சுழல ஆரம்பிக்கும். இதுவும் சுழல் விளைவுக்கு தான் எக்ஸாம்பிள். இப்போ பார்க்கலாமா, இப்போ பாருங்கள். கதவினை திறக்க அல்லது மூட விசையினை விளிம்புகளில் செலுத்துவது எளிதானதாகும். கதவினை இணைப்பச்சிலிருந்து விளிம்பானது தொலைதூரத்தில் உள்ளது, எனவே அங்கு செயல்படும் விசை அதிக சுழல் விளைவினை ஏற்படுத்துகிறது. கதவில் உள்ள நிலையான இணைப்பு அச்சு சுழல் அச்சு என்று அழைக்கப்படும், ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இப்போ இந்த புள்ளிக்கு பேர், அந்த அதோட மைய புள்ளிக்கு பேர் தான் சுழற் புள்ளி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேருந்து நம்ம கை எவ்வளோ தூரத்தில் வச்சு நம்ம அந்த ஸ்பேனரை பிடிச்சி சுற்றுறோமோ அதுதான் அதோட தொலைவு. இதை வச்சு நமக்கு இது ஒரு ஃபார்முலா வச்சு இது ஒரு கணக்கு இருக்குது. அதுக்கு முன்னாடி விசையின் திருப்புத்திறன், சுழல் புள்ளி, இந்த மாதிரி சுழல் விளைவு பார்த்தோம்ல, இதை வச்சு தான் விசையின் திருப்புத்திறனை கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கு நம்ம விளக்கத்தை பார்க்கலாம். விசையானது ஒரு புள்ளியில் அல்லது ஒரு அச்சில் ஏற்படுத்தும் சுழல் விளைவினை அதன் திருப்புத்திறன் மதிப்பின் மூலம் அளவிடலாம். அந்த சுழல் விளைவினை நம்ம என்ன மதிப்பு மூலமாக அளவிடலாம் அப்படின்னா திருப்புத்திறன் மதிப்பின் மூலமாக தான் அளவிடலாம். திருப்புத்திறனுக்கு ஃபார்முலா என்னென்னா, தவ் சிக்வல் டு எஃப் இன்ட்டு டி. எஃப்னா ஃபோர்ஸு, டீங்னா அந்த சுழல் புள்ளி அச்சியோட மையப்புள்ளியிலேருந்து கையை இருக்கிற அந்த தூரம் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். இப்போ இந்த படத்தில் பாருங்கள், இப்போ இதோட மச்சிலிருந்து இந்த டி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த டிஸ்டன்ஸ் தான் டி. இது கிடப்பட்ட தூரம் தான் டி. இது இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணாதான் திருப்புத்திறனோட வந்து வேல்யூ கிடைக்கும். இதை வச்சு தான் சுழல் புள்ளிக்கு நம்ம மதிப்பு கணக்கிடலாம், சுழல் விளைவுக்கு நம்ம மதிப்பை கணக்கிடலாம். இப்போ வந்து இப்போ ஒரு புள்ளியின் மீது செயல்படும் விசையின் திருப்புத்திறன் தவ்வானது விசையின் எண்மதிப்பு எஃப்பிற்கும் நிலையான புள்ளி மற்றும் விசை செயல்படும் அச்சிற்கும் இடையே உள்ள செங்குத்து தொலைவு டிக்கும் உள்ள பெருக்கற்பலனை தான், அந்த ஃபோர்ஸுக்கும் இடை அதில் உள்ள தொலைவு டிக்கும் உள்ள பெருக்கற்பலன் தான். இது ஒரு வெக்டார் அளவாகும், ஏன்னா இதுக்கு திசையும் உண்டு எண்மதிப்பும் உண்டு. இப்போ எஃப்க்கு எஃப்னா ஃபோர்ஸு, ஃபோர்ஸுக்கான எஸ்ஐ யூனிட் உங்களுக்கு தெரியும் நியூட்டன். டி டினா தொலைவு, தொலைவுக்கான எஸ்ஐ யூனிட்னா மீட்டர். அதனால் திருப்புத்திறனோட எஸ்ஐ அலகு எவ்வளோன்னா நியூட்டன் மீட்டர். ஈஸியாக ஞாபகம், எஃப் இன்ட்டு டி, அதனால் நியூட்டன் மீட்டர். இதோட ஒரு ஷார்ட்கட் எப்படி ஞாபகிக்கலான்னா, அப்பா கூப்பிட்டா அம்மா திரும்பி பார்க்குறாங்க அப்படின்னு ஞாபகிக்கோங்க. எஃப் அப்பா டி அப்படின்னு அம்மாவை கூப்பிட்றாரு, அம்மா தான் திரும்பி பார்க்குறாங்க. அப்போது அப்பா அம்மாவை டின்னு கூப்பிட்றாரு, அம்மா என்ன செய்கிறாங்க, திரும்பி பார்க்குறாங்க. அப்படின்னா திரும்பி பார்க்குறாங்கங்கிறத திருப்புத்திறன் நம்ம எடுத்துக்கலாம். எஃப் இன்று டி, எஃப் ஃபாதர் டின்னு கூப்பிட்றாரு, அம்மா திரும்புகிறாங்க. இப்படி ஒரு ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க,
ஷார்ட்கட்டுக்காக தான், மற்ற வேறு இதுக்கு ஒன்று. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ரெட்டை. ரெட்டைக்கு ரெட்டை அப்படின்னா இப்போ வந்து இது எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ டேப்பில் தண்ணீர் குழாயை திறக்கிறோம்னு வச்சுக்கோங்க, திருக்கி திறக்கவும் செய்யலாம், இன்னொருத்தருக்கு திருக்கி பூட்டிடவும் செய்யலாம். இப்படி ரெண்டுமே ஒரே இடத்துல செயல்பட்டால் அதுதான் ரெட்டை. இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், நீர் குழாய் திறத்தல் மற்றும் ஓடுதல், திருகின் சுழற்சி, பம்பரத்தின் சுழற்சி, இதுதான் ரெட்டைக்கு எடுத்துக்காட்டு. இப்போ நம்ம எக்ஸாம் இதை பார்க்கலாம். இரு சமமான இணை விசைகள் ஒரே நேரத்தில் ஒரு பொருளின் மீது இருவேறு புள்ளிகளின் மீது எதிரெதிர் திசையில் செயல்பட்டால் இரட்டை விசைகள் அல்லது ரெட்டை என்று அழைக்கப்படுது. இது ஒரே அவை ஒரே நேர்கோட்டில் செயல்படாது, ஆப்போசிட் ஆப்போசிட் சைடாக ஒரு பக்கம் திறக்கலாம் ஒரு பக்கம் மூடலாம். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கும் ரெட்டைக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது, அதுக்கும் ஒரு ஷார்ட்கட் சொல்லிடலாம். ரெட்டை ரெட்டையின் திருப்தித்திறனுக்கு எம், எம் இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்று எஸ். எஃப்ங்கிறது விசையின் மதிப்பு, எஸ்ங்கிறது அந்த வினை விசைகளுக்கிடையே உள்ள தொலைவு. எம் இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்று எஸ். அங்கே நம்ம திருப்தித்திறனுக்கு தவ் இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்று டின்னு பார்த்தோம். இங்கே ரெட்டைங்கிறதுனால எம் இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்று எஸ். எஃப்னா ஃபோர்ஸு, எஸ்னா தொலைவு. அது அப்போ அதே எஸ்ஐ யூனிட் தான் இதுக்கு வரும். என்ன ஃபோர்ஸுக்கு நியூட்டன், எஸ்ஸுக்கு மீட்டர். ஸோ இதுக்கு எஸ்ஐ அலகு நியூட்டன் மீட்டர். சிஜிஎஸ் அலகு முறையில் நம்ம சிஜிஎஸ் அலகு முறையில் ஃபோர்ஸுக்கு டைம், மீட்டர் பதிலாக சென்டிமீட்டர். அதனால் சிஜிஎஸ் அலகு என்னென்னா டைம் சென்டிமீட்டர். இப்போ இதுக்கு என்ன ஷார்ட்கட் வச்சுக்கலான்னா, ஒரு அப்பாவுக்கு ரெண்டு பையன், ரெட்டை பையன், ஒரு பையன் சொன்னால் கேட்குறான், இன்னொரு பையன் சொன்னால் கேட்குறது இல்லை. ரெட்டை பையனில் ஒரு பையன் தான் கேட்குறான்னு வச்சுக்கோங்க. இப்போ ரெட்டையின் திருப்புத்திறன் அப்படின்னா எஃப் இன்று எஸ். அங்கே எஃப் இன்று டி பார்த்தோம், எஃப் இன்று எஸ் ரெட்டை. ரெட்டைனா அதோட ஃபார்முலான்னா எஃப் இன்று எஸ். அடுத்ததாக இது ரொம்ப முக்கியம், விசையின் திருப்புத்திறன் ஒரு வெக்டார் அளவு. திருப்புத்திறனின் திசை பொருட்களின் சுழற்சி வளஞ்சுழியாக இருப்பின் எதிர்குறியாகவும் இடஞ்சுழியாக இருப்பின் நேர்குறியாகவும் கொள்ளப்படுவது மரபாகும். வளஞ்சுழியாக இருந்தால் எதிர்குறி மைனஸ், இடஞ்சுழியாக இருந்தால் ப்ளஸ் நேர்குறி, அவ்வளோதான். இப்போ விசையின் திருப்புத்திறன் மீது சில எடுத்துக்காட்டுகள், திருப்புத்திறனுக்கு சில எடுத்துக்காட்டுகள். இப்போ வந்து பற்சக்கரங்கள், அடுத்ததாக ஏற்ற பிளைசிஸா, அடுத்தது பாருங்கள் ஸ்டியரிங் வீல், திருப்புச்சக்கரம். இந்த மூணு தான் இதோட எக்ஸாம்பிள். பற்சக்கரங்கள் வட்ட பரப்பின் விளிம்புகளில் பல் போன்ற மாற்றம் செய்யப்பட்ட அமைப்புகள் ஆகும். பற்சக்கரங்கள் மூலம் திருப்பு விசையினை மாற்றி இயங்குகின்ற வாகன சக்கரங்களின் சுழற்சி வேகத்தை மாற்றலாம். மேலும் திறனை கடத்துவதற்கும் பற்சக்கரங்கள் உதவுகின்றன. வண்டியில் ஸ்பீடை கூட்டுறதுக்கு கியர் போட்டு ஸ்பீடு கூட்டலாம்ல, அதுக்கு தான் சீசா. நம்ம விளையாடும் போது ஆப்போசிட் ஆப்போசிட் சைடாக உட்காந்து என்ன செய்வாங்க, ஒருத்தர் ஒரு பக்கம் அமுக்கும்போது இன்னொருத்தர் மேலே வருவார், அடுத்த பக்கம் அமுக்கும்போது கீழே வருவார். இதுவும் எதுக்கு எடுத்துக்காட்டுனா விசையின் திருப்புத்திறனுக்கு அதன் மூலமாக செயல்படும் செயலுக்கு தான் எடுத்துக்காட்டு. பாருங்கள் கியர்ஸ் பற்சக்கரம், சீசா ஏற்றப்பலகை, மூணாவது ஸ்டியரிங் வீல். அடுத்தது திருப்புத்திறனின் தத்துவம். திருப்புத்திறனின் தத்துவம் நம்ம ஏற்கனவே திருப்புத்திறனுக்கு ஒரு ஃபார்முலா படித்தோம், தௌஸ் ஈக்குவல் டு எஃப் இன்று டி. அது ஞாபகம் வச்சுன்னா இது ஈஸியாக பிடிச்சிடலாம். வேறு ஒன்றும் இல்லை, ஒரு பொருளில் இப்போ தராசு மாதிரி, ஆனால் தராசு சென்டரில் இருக்கும், இங்கே வந்து இது கொஞ்சம் தள்ளி மையப்புள்ளி இருக்குது. இது இந்த படத்தை பாருங்கள், சென்டரில் பின்னு ஒரு புள்ளி குறிச்சிருக்காங்க, இந்த சைடு எஃப் ஒன் இங்கே எஃப் டூ. இப்போ இதுக்கு ஃபார்முலா என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த தத்துவத்தை ஈஸியாக படிச்சிடலாம். திருப்புத்திறன் தத்துவப்படி வளஞ்சுழி திருப்புத்திறன் இஸ் ஈக்குவல் டு இடஞ்சுழி திருப்புத்திறன். பழஞ்சுழி திருப்புத்திறன் இஸ் ஈக்குவல் டு இடஞ்சுழி திருப்புத்திறன். எஃப்டின்னு ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, எஃப் ஒன் இன்ட்ரு டி ஒன் வந்து வளஞ்சுழி திருப்புத்திறன், எஃப் டூ இன்ட்ரு டி டூ இடஞ்சுழி திருப்புத்திறன். இப்போ பாருங்கள் உங்களுக்கு புரியும். சமநிலையில் உள்ள பொருள் ஒன்றின் மீது சம மதிப்புள்ள அல்லது சமமற்ற விசைகள் இணையாகவோ அல்லது எதிர் இணையாகவோ செயல்பட்டால் அப்பொருளின் மீது செயல்படும் மொத்த வளஞ்சுழி திருப்புத்திறனும் இடஞ்சுழி திருப்புத்திறனும் சமமாக இருக்கும். அடுத்தது
அந்த படத்தில் பார்த்த மாதிரி தான் வலஞ்சுழி திருப்புத்திறனும் இடஞ்சுழி திருப்புத்திறனும் சமமாக இருக்கும். அதுதான் திருப்புத்திறனின் தத்துவம். இதை F1D1 = F2D2. வலஞ்சுழி திருப்புத்திறன் ஈக்குவல் டு இடஞ்சுழி திருப்புத்திறன். இப்போ அடுத்தது நியூட்டனின் இயக்க விதி, இரண்டாம் இயக்க விதி பார்க்கலாம். முதல் இயக்க விதி பார்த்தோம், அதுக்கு கீழே விசையோட வகைகள் பார்த்தோம், அடுத்து சுழல் விளைவு பார்த்தோம், திருப்புத்திறன் அடுத்தது ரெட்டை பார்த்தோம், திருப்புத்திறன் தத்துவம் பார்த்துருக்கோம். இப்போ நியூட்டனின் இரண்டாம் இயக்க விதி, பொருள் ஒன்றின் மீது செயல்படும் விசையானது அப்பொருளின் உந்த மாறுபாட்டு வீதத்திற்கு நேர்த்தகவில் அமையும். உந்த மாறுபாடு விசையின் திசையிலே அமையும். இவ்விதியை விசையின் விதி அப்படின்னு சொல்கிறாங்க. இது எண் மதிப்பை அளவிட உதவுகிறது. இப்போ பாருங்கள், இது ஒரு கால்குலேஷன் இருக்குது. இப்போ பொருளின் நம்ம உந்தத்துக்கு ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா ஃபார்முலா, P = mv. இப்போ வந்து ஆரம்ப உந்தம் இறுதி உந்தம் அப்படின்னு ரெண்டாக போடுறாங்க. அதனால் ஆரம்ப உந்தத்தை P1, இறுதி உந்தம் P, அதுவும் P1 தான். அது ஆரம்ப உந்தத்தை MU அப்படின்னு சொல்கிறாங்க, இறுதி உந்தத்தை MV. இப்போ அடுத்தது பாருங்கள், உந்த மாறுபாடு இறுதி உந்தத்துலேருந்து ஆரம்ப உந்தத்தை கழிக்கணும், P1 - P1 தான், MV - MU. இப்போ நியூட்டனின் இரண்டாம் இயக்க விதிப்படி விசைங்கிறது உந்த மாற்றம் காலத்து உந்த மாற்றத்தின் நேர்த்தகவில் இருக்கும். அதனால் உந்த மாற்றம் போய் காலம் அப்படின்னு வருது இல்லையா, அதனால் எஃப் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் உந்த மாறுபாட்டுக்கு ஃபார்முலா என்ன, MV - MU/T. இங்கே உந்த மாறுபாட்டுக்கு ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அதை தூக்கி இந்த இடத்துல போடுறோங்க. இப்போ அந்த டைரக்ட்லி ப்ரொபோஷனில் எடுத்துகிட்டு கேங்கிற ஒரு மாறிலி போடுங்கிறாங்க, கேங்கிற மாறிலிக்கு வேல்யூ 1. இப்போ வி இங்கே ரெண்டுலேயுமே எம் காமனாக இருக்கிறது நம்ம வெளியெடுத்துகிறாங்க, V - U/T அப்படிங்கிறது எதுக்கான ஃபார்முலா பாருங்கள், முடுக்கம் திசைவேக மாறுபாடு போய் காலம் அப்படிங்கிறதுல இருக்கிறதுனால அதை எடுத்துட்டு ஏ அப்படின்னு போட்டுறாங்க. இப்போது இது கேக்கு வேல்யூ 1ங்கிறதுனால இந்த இடத்துல F = MA. இப்போது நியூட்டனின் ரெண்டாவது விதி, இப்போது நீங்கள் பாருங்கள், F = MA. நியூட்டன் ரெண்டாவது விதி, அப்பா 2 டிகிரி படிச்சிருக்காரு, எம்ஏ வரைக்கும் படிச்சிருக்காரு அப்படின்னு நினச்சிக்க, ரெண்டாம் விதியில் அதனால் அப்பா எம்ஏ வரைக்கும் படிச்சிருக்காரு, அப்பா 2 டிகிரி படிச்சிருக்காரு, பிஏ முடித்தால் தான் எம்ஏ போக முடியும், அப்பா எம்ஏ வரைக்கும் படிச்சிருக்காரு அமைச்சிக்கோங்க. இதில் 2 ஃபார்ம்லாம் வரும், P1 MU P1 MV. இதில் இந்த ஃபார்ம்லாம் போட்டு கால்குலேட் பண்ணி F = MA. இப்போ இந்த ஃபார்ம் விதியை பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு புரியும், பொருளின் மீது செயல்படும் விசையானது உந்த மாறுபாட்டு விகிதத்திற்கு நேர்த்தகவில் இருக்கும். அந்த பாயிண்ட்டை போட்டு தான் நமக்கு ஃபைனலாக F = MA அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ எஃப்ங்கிறது ஃபோர்ஸ் விசை, எம்ங்கிறது மாஸ் நிறை, ஏங்கிறது ஆக்சிலரேஷன் முடுக்கம். இப்போது இது தொடர்ச்சியாக இது வந்து இதுக்கே இது ஒரு வெக்டார் மதிப்பு. அடுத்து விசைக்கோட அலகு என்னன்னு பார்க்கலாம். விசையின் அலகு ஃபோர்ஸோட அலகு என்ன, நியூட்டன் தான். அதோட CGS அலகு வந்து டைம், அதோட CGS அலகு டைம். நம்ம இந்த CGS அலகை நம்ம திருப்புத்திறன்லேயும் ரெட்டையிலையும் பார்த்தோம், CGS அலகு டைம் அப்படின்னு அதில் சேர்ந்து வரும். இதுலேயும் விசையின் SI அலகு நியூட்டன் தான், CGS அலகு டைம். ஒரு நியூட்டன் என்பது எப்படி வரையிருக்கலாம், 1 கிலோகிராம் நிறையுள்ள பொருள் ஒன்றை 1 m/s² அளவிற்கு முடுக்கிக்க தேவைப்படும் விசையின் அளவு தான் 1 நியூட்டன். ஏன்னா நம்ம இப்போ நியூட்டன் ரெண்டாம் விதியில் பார்த்தோம், F = MA, எம்ங்கிறது 1 கிலோகிராம், அப்போது ஏக்கு 1 m/s. இது முடுக்கிக்க தேவைப்படும் விசையின் அளவு தான் 1 நியூட்டன். 1 நியூட்டன் = 1 கிலோகிராம் m/s². அடுத்து டைன் அப்படிங்கிறது அதோட CGS அளவு, CGS அளவு டைன் எப்படி, அங்கே கிலோகிராம் இங்கே கிராம் அவ்வளோதான். 1 கிராம் நிறையுடைய பொருள் ஒன்றை 1 cm²
அதில் வந்து இதில் வினாடி வரும், அந்த புக்கில் சின்ன ப்ரிண்டிங் மிஸ்டேக், 1 சென்டிமீட்டர் வினாடி -2 பவரில் வரும். அளவிற்கு முடுக்கி வைக்க தேவைப்படும் விசையின் அளவு 1 டைன் ஆகும். 1 டைம்ஸ் ஈக்குவல் டு 1 கிராம் சென்டிமீட்டர் வினாடி பவர் -2 அப்படின்னு போடணும். 1 நியூட்டன் இஸ் ஈக்குவல் டு 10 பவர் 5 டைம். 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் 10 பவர் 5 டைம். அடுத்தது ஓரளவு விசைனா என்ன? 1 கிலோகிராம் நிறையுள்ள பொருட்களை 1 மீட்டர் பை வினாடி ஸ்கொயர் அளவிற்கு முடுக்கி வைக்க தேவைப்படும் விசையின் அளவு 1 நியூட்டன் ஆகும். இது ஓரளவு விசை என்று அழைக்கப்படுகிறது. அடுத்தது ஈர்ப்பியல் அளவு விசைனா என்ன? ஈர்ப்பியல் அளவு விசைனா என்ன? அதுக்கு ஒரு சில ஃபார்முலா வச்சு அதை படிச்சுக்கலாம். ஓரளவு நிறையுள்ள, அதாவது ஓரளவு நிறைனா 1 கிலோகிராம் நிறையுள்ள ஒரு பொருளும் சரி, புவியின் ஈர்ப்பு முடுக்கத்திற்கு, புவியீர்ப்பு முடுக்கம் நமக்கு ஏற்கனவே தெரியும், 9.8 மீட்டர் பை வினாடி ஸ்கொயர், சின்ன கிளாஸ்லேயே படித்தது தான். இணையாக முடுக்கி வைக்க தேவைப்படும் விசையின் அளவு, ஓரளவு அப்படின்னா 1 கிலோகிராம் நிறையில ஒரு பொருளை 1 புவியீர்ப்பு முடுக்கத்திற்கு, அதாவது புவியீர்ப்பு முடுக்கத்தோட மதிப்பு என்னென்னா 9.8 மீட்டர் பை வினாடி ஸ்கொயர், இணையாக முடுக்கி வைக்க தேவைப்படும் விசையின் அளவு தான் ஈர்ப்பியல் அளவு விசை எனப்படும். ஈர்ப்பியல் அளவு விசையின் எஸ்ஐ அலகு கிலோகிராம் விசை, அதை ஷார்ட்டாக கேஜிஎஃப், கேஜினா கிலோகிராம், விசைக்கு ஃபோர்ஸ். ஈர்ப்பியல் அளவு விசையின் எஸ்ஐ அலகு கிலோகிராம் விசை, கேஜிஎஃப் ஆகும். இதை சிஜிஎஸ் அலகு முறையில் கிலோகிராமுக்கு பதிலாக கிராம், கிராம் வந்து ஜின்னு சொல்கிறோம், ஃபோர்ஸ் எஃப் தான், ஜிஎஃப் ஆகும். 1 கேஜிஎஃப் இஸ் ஈக்குவல் டு 1 கிலோகிராமுக்கு 1 கேஜி தான். எஃப்புக்கு முடுக்கம் எவ்வளோ? 9.8 மீட்டர் பர் செகண்ட்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இட்ஸ் ஈக்குவல் 2 மல்டிப்ளை பண்ணும்போது 9.8 நியூட்டன். 1 கேஜிஎஃப் ஈக்குவல் டு 9.8 நியூட்டன். அதாவது கிராம் ஃபோர்ஸ், 1 ஜிஎஃப் இஸ் ஈக்குவல் டு 1 கிராம் இன்று 980 சென்டிமீட்டர் -2 செகண்ட் பவர் -2. இப்போ 980 எப்படி வச்சுன்னா மீட்டரை சென்டிமீட்டருக்கு மாற்றும்போது 100 மல்டிப்ளை பண்ணும், அதனால தான் இது 980 வந்திருக்கு. இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 980 டைம். 1 கேஜிஎஃப் வந்து 9.8 நியூட்டன், 1 ஜிஎஃப் இஸ் ஈக்குவல் டு 980 டைம். அடுத்தது கணத்தாக்கு விசை, கணத்தாக்கு இம்பல்ஸ், கணத்தாக்கு கணத்தாக்கு விசைன்னு சொல்லுவாங்க. இப்போ கணத்தாக்கு விசையை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஃபார்முலாவை பார்த்துட்டு பார்த்தோன்னா ஈஸியாக புரியும். கணத்தாக்கு ஜே சிக்கோல் டு எஃப் இன்ட்டு டி. எஃப்னா ஃபோர்ஸு, டீனா டைம், காலம். இப்போ பாருங்கள், மிக குறைந்த கால அளவில் மிக அதிக அளவு செயல்படும் விசை கணத்தாக்கு விசை. டைம் குறைஞ்ச காலத்தில் அதிகமாக செயல்படக்கூடிய விசை தான் கணத்தாக்கு விசை. கணத்தாக்கு விசைக்கு ஒரு ஷார்ட்கட்டு ஜே சிக்குவல் டி எஃப் இன்ட்டு டி இல்லையா? இப்போ எஃப்க்கு அழகு என்ன? நியூட்டன். டிக்கு எஸ்சி அழகு என்ன? வினாடி. அப்போ நியூட்டன் வினாடி அப்படின்னு நம்ம இதை ஃபார்முலா சொல்லிடலாம் எஸ்சி அழகில். இப்போ இதுக்கு அடுத்து இன்னொரு அழகு போடும்போது நியூட்டன் வினாடி அல்லது கிலோகிராம் மீட்டர் பை வினாடி. ஏன்னா இங்கே ஒரு டீ இருக்குது, இந்த டீக்கு மேலே ஏற்கனவே மீட்டர் பவர் -2 வரும், அதிலிருந்து இந்த டீயை மல்டிப்ளை பண்ணும்போது 1 டீ கேன்சல் ஆகும், 1 செகண்ட் யூனிட்டில் கேன்சல் ஆகிரும். அதனால தான் இதோட இன்னொரு அலகு என்ன அப்படின்னா கிலோகிராம் மீட்டர் பை வினாடி. இது கணத்தாக்கு விசையின் அலகு. கணத்தாக்கு விசைக்கு ஒரு ஷார்ட்கட் வச்சுக்கலாம். அப்பா டீ கேட்டார், அம்மா தாக்கிட்டாங்க, ஜக்கை வச்சு அம்மா தாக்கிட்டாங்க, ஜக்குக்கு ஜே, ஜக்குனா ஜே, ஜே சீக்குவல் டு அப்பாவை, அப்பா டீ கேட்டதுக்கு ஜக்கால் தாக்கிட்டாங்க. தாக்குறது அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு கணத்தாக்குன்னு ஞாபகம் வந்துடும், அப்பா டீ கேட்டாங்க, அப்போ எஃப் இன்டு டி ஜே, ஜக்கால் தாக்கிட்டாங்க. இப்போ ஜே சிக்குவல் டி எஃப்டிங்கிறது நமக்கு ஈஸியாக ஞாபகம் வந்துடும். அடுத்ததாக இதுலேயும் எஃப்க்கு உந்த மாற்றம்
பை காலம்ங்கிறத போட்டு பிரதியிட்டு அப்போ ஜேசி கொல்ட்டு டெட்டா பி அப்படின்ட்டு முடிக்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், இரு வழிகளில் செயல்படலாம். கணத்தாக்கு சேர்ந்து உந்த மாற்றம் அல்லது கணத்தாக்கு கீழ்கண்ட இரு வழிகளில் செயல்படலாம். பொருளின் மோதல் காலம் குறையும் போது அப்பொருள் மீது செயல்படும் கணத்தாக்கு விசை மதிப்பு அதிகமாகும். இப்போ ஒரு காரு இன்னொரு காரும் டைரெக்டாக வந்து ஸ்பீடாக மோதும் போது அதோட வேகத்தினால அந்த டைம் வந்து குறைவாக தான் இருக்கும். வேகமாக வந்து மோதும்போது நிறைய டேமேஜ் ஏற்படும். அப்போது கணத்தாக்கு விசையின் மதிப்பு அதிகமாக இருக்கும். காலம் குறைய குறைய மோதல் காலம் குறையும் போது கணத்தாக்கு விசையின் மதிப்பு அதிகமாக இருக்கும். இப்போ இன்னொன்று, ஸ்லோவாக மோதும்போது என்ன ஆகும், டேமேஜ் கம்மியாக இருக்கும். கால மதிப்பு அதிகமாகும்போது கணத்தாக்கு விசையின் மதிப்பு குறையும். இப்போ இதை எக்ஸாம்பிளாக வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளாக வச்சுட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். பொருளின் மோதல் காலம் குறையும் போது அப்பொருள் மீது செயல்படும் கணத்தாக்கு விசையின் மதிப்பு அதிகமாக இருக்கும். ஸ்பீடாக மோதிச்சுன்னா அது கொஞ்சம் நேரத்தில் வேகமாக மோதிடும் போது நிறைய டேமேஜ் ஏற்படும், கணத்தாக்கு விசையின் மதிப்பு அதிகமாகும். அதாவது ஸ்லோவாக மோதும்போது கணத்தாக்கு விசையின் மதிப்பு குறையும். இதை மைண்டில் வச்சுட்டு அதை படிச்சுட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். எடுத்துக்காட்டு, சீரற்ற பரப்பில் இரு சக்கர வாகன பயணத்தின் போது கணத்தாக்கு விசை அதிர்வுகளை குறைப்பதற்கு சுருள்வில் அமைப்புகளும் அதிர் உறிஞ்சிகளும் வைக்கப்பட்டுள்ளன. நம்ம வேகமாக வண்டி போகும்போது இப்போ நிறைய கார்லலாம் ஸ்ப்ரிங்ஸ் நிறைய வைக்கிறதுனால அதிர்வுகள் உள்ள தெரியாது. கிரிக்கெட் விளையாட்டில் வேகமாக வரும் பந்தினை பிடிக்க விளையாட்டு வீரர் கையினை பின்னோக்கி இழுத்து மோதல் காலத்தை அதிகரிக்கிறார். இது அவரது கையில் பந்து ஏற்படுத்தும் கணத்தாக்கு விசையின் அளவை குறைக்கிறது. கிரிக்கெட்டில் பாலை கேட்ச் பிடிக்கிறவங்க அப்படியே பிடிச்சிடாமல் இப்படி பின்னோக்கி கையை இழுப்பாங்க. இல்லைன்னா கையில் வந்து பந்து வேகமாக விழும்போது கை அதிகமாக வலிக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது நியூட்டனின் மூன்றாம் விதி. ஒவ்வொரு விசைக்கும் சமமான எதிர்விசை உண்டு. விசையும் எப்போது இரு வேறு பொருட்கள் மீது செயல்படும். இப்போ வந்து இதுக்கு ஒவ்வொரு விசைக்கும் ஆப்போசிட்டாக எதிர் விசை உண்டு. ஒரு பாலத்துக்கு சோத்தில் வேகமாக வீசணும்னா அது அடிபட்டு திரும்ப தான் நம்மகிட்ட வரும். அதே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒவ்வொரு விசைக்கும் சமமான எதிர் விசை உண்டு. இப்போ இதுக்கு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கலாமா, எஃப்ஏ ஈக்குவல் டு மைனஸ் எஃப்இ. ஒரு விசை போகுது, ஆப்போசிட் சைடில் எதிர் விசைக்கு வருவோம். அதுதான் இதுக்கு ஃபார்முலா. இதுக்கு எடுத்துக்காட்டு என்னதுன்னா அப்படின்னா, பறவைகள் தமது சிறகுகளின் விசை வந்து பறவைகள் பறக்கிறது. இப்போது காற்றை வந்து கீழே தள்ளும் இறக்கையால் அப்போ பறவை வந்து மேலே நோக்கி பறக்கும். ஒரு நீச்சல் வீரர் கையால் தண்ணி இணைச்சிவார், பின்னோக்கி தள்ளுவார், அவர் முன்னோக்கி போயிடுவார். இப்போ துப்பாக்கி சுடும்போது குண்டு வந்து முன்னோக்கி செல்லும்போது அந்த துப்பாக்கி கொஞ்சம் பின்னோடி வந்துடும். இப்போ இந்த மூணு தான் நியூட்டன் மூன்றாம் விதிக்கு இயக்க விதிக்கு எடுத்துக்காட்டு. இதுக்கு பிறகு நம்ம பார்க்க போகிறது நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி. புறவிசை ஏதும் தாக்காத வரையில் ஒரு பொருள் அல்லது ஒரு அமைப்பின் மீது செயல்படும் மொத்த நேர்கோட்டு உந்தம் மாறாமல் இருக்கும். புறவிசை எதுவும் செயல்படாத வரையில் அந்த பொருள் அல்லது அமைப்பு மீது செயல்படும் மொத்த நேர்கோட்டு உந்தம் நிச்சயம் மாறாமல் இருக்கும். அதே ஒரு எடுத்துக்காட்டு மூலமாக பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க. இப்போது ஒரு ரெண்டு பொருள் சீரான வேகத்தில் போயிட்டே இருக்குது, M1, M2, AB. ஏபி என்ற இரு பொருட்களின் நிறைகள் நிறைய அதோட வெய் மாஸ் என்ன சொல்கிறாங்கன்னா M1, M2, அது நேர்கோட்டில் போயிட்டே இருக்குது. அதோட U1, U2 அப்படிங்கிறது ஆரம்ப திசை வேகம்னு கொள்வோம். ஏபியானது அதிக திசை வேகத்தில் செல்வதாக கொண்டால் டிங்கிற கால இடைவெளியில் பொருள் ஏயானது பி மீது மோதலை ஏற்படுத்துது. ரெண்டுமே ஆப்போசிட்டில் போச்சுன்னா சட்டினை என்ன செஞ்சிடும், மோதிரும். இந்த மத்தியில் உள்ள பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரெண்டும் ஆப்போசிட் சைடில் போச்சுன்னா என்ன செஞ்சிடும், ரெண்டும் ஒரு குறிப்பிட்ட டைமில் மோதிரும். மோதலுக்கு பிறகு பொருட்கள் அதே நேர்கோட்டில் V1, V2 திசை வேகத்தில் பயணிப்பதாக கொள்வோம். இந்த நியூட்டனின் ரெண்டாம் விதிப்படி எஃப்பி சீக்வல் டு M2 எம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல எஃப் இஸ்இக்குவல் டு எம்ஏன்னு பார்த்தோம்ல, அதுதான் M2 V2 - U2/T. அதே போல் ஏயின் மீது
BC ஏற்படுத்தும் விசை FA is equal to M1 V1 minus U1 by G. உந்த மாறுபாடு பை காலம் சொல்லி தான் நம்ம எதை பார்த்தோம், நியூட்டன் ரெண்டாம் விதியை பார்த்தோம். இதே ஃபார்முலாவை போட்டு தான் அங்கே பிரதியிட்டாங்க. அதே போல் இப்போ நியூட்டன் மூன்றாம் விதிப்படி நமக்கு என்ன தெரியும், FA is equal to minus FV. அதனால் FA-க்குள்ள வேல்யூவை இந்த சைடும் மைனஸ் போட்டு எஃபிக்குள்ளே வேல்யூங்க போட்டு இப்போ எம் ஒன்று எம் டூவும் உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ என்ன செய்யணும்னா அதுக்கு திரும்ப இந்த மைனஸ் எல்லாம் ஒரு சைட் ப்ளஸ்ஸாக மாத்திரக்கு ஆப்போசிட் சைடு கொண்டு வர்றாங்க. கடைசியாக எம் ஒன் வி ஒன் ப்ளஸ் எம் டூ வி டூ இஸ் ஈக்குவல் டு டிஎன்டி கேன்சல் ஆயிரும். எம் ஒன் யூ ஒன் ப்ளஸ் எம் டூ யூ டூ அப்படின்னு வந்து கிடைக்குது. மேற்கண்ட சமன்பாடு இந்நிகழ்வில் வெளி விசையின் தாக்கம் எதுவும் இல்லாத போது மோதலுக்கு பின் உள்ள மொத்த உந்த மதிப்பு மோதலுக்கு முன் உள்ள மொத்த உந்த மதிப்பிற்கு சமம் என்பதை காட்டுது. இது பொறுமை செயல்படும் மொத்த உந்தம் ஒரு மாறிலி என்ற நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதியை நிரூபிக்கிறது. இதோட தொடர்ச்சியை நம்ம பார்ட் டூவில் பார்ப்போம்.